ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வில்லியம் எம்சன் எழுதிய த செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகிட்டிவ் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம். பப்ளிஷ் ஆனது 1913. இந்த ஒர்க்கு எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆஃப் 20th செஞ்சுரியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கான த செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகிட்டிவ்ன்ற இந்த ஒர்க் வந்து கைடாக இருக்குது. என்னத்துக்கு அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசிசத்துக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆம்பிகிட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் மைட் பி எ டேக்கன் வித்தவுட் ஷேர் மிஸ்ரீடிங். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி அதில் என்ன இருக்குது விஷயம் அப்படின்னு டீப் மீனிங்கை பார்க்குறது தான் வந்து இந்த ஆம்பிகிட்டிவ்ன்றது. அது மட்டும் இல்லாமல் ஆம்பிகிட்டிவ்ன்றது என்னென்னா பசில் டூ எம்சன், அதாவது பசில் மாதிரி வச்சுருப்பார். அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா போயிட்ரி ரீட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வரும். என்னத்துக்குன்னா ஆத்தருக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி வந்துட்ருக்கோம். ஸோ அவ்வளோ இதாக இருக்கும் இந்த போயிட்ரியானது. ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இவரை வந்து ஃபஸ்ட்டு அனலிட்டிக் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ரிச்சர்ட்ஸ் பிரின்சிபல்ஸை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவர் இவர் தான் போயட்ரியில். ஸோ இவரை வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னு என்னென்னா ஒரு கிளர்ச்சியான ஒரு ரைட்டரும் கூட அப்படின்றத மீனிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீனிங் வந்து இந்த செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகிட்டிவ்ல இருக்குது. ஸோ அது எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்த் டைப்பை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. அதில் மோஸ்ட்லி டூ வந்து டிவிஷன்ஸ் ஆகுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்னிட்டிவ் அண்ட் தென் டொனல் அப்படின்றது. கோக்னிட்டிவ் அப்படின்னு என்ன ஒரு நம்பிக்கை, டொனல்னா ஆழமான ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு எமோஷன்ஸ். அதாவது ரீடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையும் ஒரு டீப் மீனிங்கும் தரக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த ரைட்டிங் இருக்கும் அவர் எழுதின எல்லா புக்குமே. ஸோ அந்த செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகிட்டிவ்ன்றது அப்படி தான். அந்த ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப் மீனிங் இருக்குது. ஸோ செவன்த் டைப் அப்படின்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்றது என்னென்னா அதாவது ரெண்டு திங்ஸை வந்து ஒப்பிடுறது தான் வந்து மெட்டஃபர்ன்றது. ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னா டூ ஆர் மோர் மீனிங்ஸ் ஆஃப் ரீசால்வ் இன் டு த ஒன். அதாவது என்னென்னா இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மீனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதை வந்து ஒப்பிடுறது. எக்ஸாம்பிள் வந்து கேரக்டர் ஸ்கெச்சஸ் நம்ம ஒப்பிடலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டூ ஐடியாஸ் தட் ஆர் கனெக்டட் டு திஸ் கண்டெக்ஸ்ட். அதாவது என்னென்னா ஐடியாஸ் ஐடியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐடியா எடுத்தாலேயும் ஒரே கண்டென்ட்டோட ஒத்து வர மாதிரி இருக்கிறது. ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் மீனிங்ஸ் நாட் அக்ரி பட் இஸ் எ கம்பைன். அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மீனிங்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கும், ஆனால் அதை வந்து யார் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தர் டிஸ்கவர் இஸ் ஐடியாஸ் இன் ஆக்ட் இன் ரைட்டிங். ஆத்தர் வந்து அவரோட ரைட்டிங்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா புது புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து த ரீடர்ஸ் ஆர் ஃபோகஸ்டு இன்வென்ட் ஏ ஸ்டேட்மெண்ட். இந்த ரீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் புதுசாக இருக்கிற மாதிரி. செவன்த் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் மைண்ட். ஆத்தருக்கு அந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை தேவைகள் என்னன்றது எனக்கு கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.